शुष्ये पुनर्वसुदिने जातं गोविंद देशिकमाश्रये रामानुज पदाम्बोज बंद प्रवणमानसं रामानुज पदस्साजा गोविंदाख्व अनपायिनी तथा यत्त स्वरूपासा जीयान मत विश्रमत्सले भगवद् रामानुजरे ओरुपोळुदुम विट्टु पिरियाद திருவடி நடராக எப்போதும் அவரோடு கூடியவரான கோவிந்தபட்டர் என்னும் திருநாமம் கொண்ட எம்பாரின் திருநக்ஷத்திர வைபவத்தை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ராமானுஜ பதச்சாயா அதாவது ராமானுஜரின் திருவடி நடல் என்னும்படியான கோவிந்தபட்டர் என்னும் எம்பார் பகவத் ராமானுஜருக்கு 4 வருடங்கள் இளையவராக கிபி 1021 ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகிலுள்ள மதுரமங்கலம் என்னும் திவ்ய க்ஷேத்திரத்திலே பாரத்வாஜ கோத்திரத்திலே ராமானுஜருடைய சிறிய தாயாரான ஸ்ரீதேவிக்கும் கமலனைனப்பட்டருக்கும் திருக்குமாரராக தை மாதம் புனர்பூஷ நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணினார். இவர் தனது சகோதரரான ராமானுஜரோடு சேர்ந்து திருட்டுக்குழி என்னும் க்ஷேத்திரம் போய் அங்கே வசித்து வந்த யாதவ பிரகாசர் என்னும் ஆசிரியரிடத்திலே கல்வி பயின்றார். சிறு வயதிலேயே ஸ்ரீமத் ராமானுஜருடைய பேரறிவு ஆசிரியரையும் மிஞ்சும் அளவுக்கு இருந்தபடியாலும் ஆசிரியர் புகட்டும் பாடங்களில் பிழைகள் இருக்கக் கண்டு அதை ஸ்ரீமத் ராமானுஜர் தவறு என்று சுட்டி காட்டியதாலும் யாதவ பிரகாசர் ராமானுஜரிடத்திலே வெறுப்படைந்து தன்னை மிஞ்சிய மாணவனை கங்கையிலே மூழ்கடித்து கொல்ல திட்டம் தீட்டி காசி யாத்திரை புறப்பட்டார். இந்த திட்டத்தை நன்கு அறிந்த கோவிந்தர் அதாவது ராமானுஜருடைய சகோதரர் ஸ்ரீமத் ராமானுஜரிடத்தில் இதை தெரிவித்து அவரை காப்பாற்றினார். ஆக ஸ்ரீமத் ராமானுஜருடைய உயிரை காத்த உத்தம சகோதரனாக கோவிந்தர் எம்பார் விளங்கினார் என்றால் அது மிகையாகாது. தன்னுடைய தம்பி கோவிந்தனுடைய அறிவுரைப்படி காசி யாத்திரை கோஷ்டியிலே இருந்து மறைந்து பகவானுடைய அனுகிரகத்தாலே காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் ராமானுஜர். தொடர்ந்து கோவிந்தர் மாத்திரம் யாதவ பிரகாசரோடு சேர்ந்து காசி சென்றார். கங்கையிலே மூழ்கும்போது தன்னுடைய கையிலே வந்து சேர்ந்த சிவலிங்கத்தை யாதவ பிரகாசரிடம் காட்ட அவரும் உள்ளங்கை கொண்ட நாயனார் என பெயர் சூட்டினார். அதன்பின் அந்த சிவலிங்கத்தை மதுரமங்கலத்திலே பிரதிஷ்ட செய்து பின்னால் காளகஸ்தி சென்று சிவன் கோயிலிலே தொண்டு செய்து வந்தார் கோவிந்தர். இதை அறிந்த ராமானுஜத்தனுடைய தாய் மாமனான ஆச்சாரியன் திருமலை நம்பியிடம் விண்ணப்பித்து ஆவண செய்து அவரை வைணவ கைங்கரியத்திலே ஈடுபடுத்த கேட்டுக்கொண்டார். அதன்படியாக திருமலை நம்பியும் கோவிந்தரை நன்கு திருத்தி பணிகொண்டு வைணவத்தில் ஈடுபடுத்தி பின் ஸ்ரீமத் ராமானுஜரிடத்திலே சிஷ்யராக ஒப்படைத்தார். அதன்பின் ராமானுஜனுடைய நலராக கோவிந்தர் வைஷ்ணவ கைங்கரியங்களிலே ஈடுபட்டு பகவத் பாகவத விஷயங்களில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டார். அத்தோடு கோவிந்தர் பரம வைராகிய நிஷ்டை உடையவராய் தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொண்டு சந்நியாச ஆசிரமத்தை பெற்றுக்கொண்டு எம்பார் என திருநாமம் பெற்றார். கூரத்தாழ்வானின் குமாரரான பராசரபட்டருக்கும் ஸ்ரீ ராமப்பிள்ளைக்கும் ஆச்சாரியன் எம்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஆச்சாரியனுடைய பெரும் பணி பற்றி எம்பார் கூறுவார், அஞ்ஞானத்தை விலகும்படி பண்ணுவதும் ஞானத்தை உள்ளத்தில் குடிபோரும்படி பண்ணுவதும் ஞான ருசியை கொழுந்துவிட்டு ஓடும்படி செய்வதும் ஆச்சாரிய ஹிருதயம் பண்ணும் விஷயம் என்பார். இப்படியாக எம்பார் ஆச்சாரியன் திருமலை நம்பி ஸ்ரீ பாதத்தில் வீழ்ந்து எம்பெருமானாரான ஸ்ரீமத் ராமானுஜரிடத்திலே ஞான உபஜீவனம் செய்து மேம்பட்டார். ஒரு சமயம் வீரசுந்தரன் என்னும் சித்தரசன் ஒரு தாசிகுலப் பெண்ணை அடைய எண்ணி விரட்டி வந்தான். அவள் பயந்து போய் எம்பார் மடத்திலே தஞ்சம் புகுந்து வேண்டினாள். எம்பெருமானாரோ மடத்திற்கு ஏதாவது ஆபத்து நேரிடலாம் என நினைத்து அவளை வெளியேறச் சொல்ல எம்பாரோ பயத்தாலே தஞ்சம் புகுந்த இவளை ரட்சித்தால் அந்த தர்மமே நமது மடத்தை காப்பாற்றாதோ, ஒரு சிஷியானவள் ஆச்சாரியனை அபயம் வேண்டி தஞ்சம் புகுந்திருக்கிறாள் என்பது தேவரீர் அறியாத விஷயமா என ராமானுஜருக்கே சமாதானம் சொல்லி அந்த பெண்ணை துஷ்ட அரசனிடமிருந்து காப்பாற்றினார். பகவத் விஷயமாக எம்பார் சொல்வார், பகவானுக்கு 3 ஆபத்துகள் வந்து கழிந்து போயின என்று. அதாவது திரௌபதி விஷயத்திலும், கஜேந்திர ஆழ்வாரான யானை விஷயத்திலும், ஸ்ரீ பிரகலாதனுடைய விஷயத்திலும் சமயத்திலே பகவான் கை கொடுத்து அவர்களை காப்பாற்றியதனாலே தப்பித்தார், பேறு பெற்றார். இல்லாவிடில் சம்சாரிகளெல்லாம் பகவானுக்கு பரத்துவமில்லை, கருணையில்லை, சக்தி இல்லை என்று எழுதி வைத்துவிட்டு போய்விடுவார்கள். நல்லவேளை பகவான் பிழைத்தார் என்று சொல்வார் என்பார். ஒரு சமயம் ஆச்சாரியன் திருமலை நம்பி படுக்கையிலே தான் முதலிலே படுத்தார் என்ற விஷயம் கேள்விப்பட்டு ஸ்ரீமத் ராமானுஜரும் இதை திருமலை நம்பியிடம் தெரிவிக்க இதை அவர் எம்பாரிடம் கேட்டார். அதற்கு எம்பார் பதில் சொன்னார், ஆமாம், தேவரீர் படுக்கும் படுக்கை அழுத்தாமலும் உறுத்தாமலும் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்தேன் அடியேன் என்று தனது ஆச்சாரிய பக்தியை மேம்படுத்தி ராமானுஜருக்கே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் எம்பார். ஸ்ரீமத் ராமானுஜர் திருநாடு அலங்கரிக்கும் தருவாய் ஏற்பட துடித்து போனார் எம்பார்.
அர்த்தமில்லாத கடுங்காட்டிலே வாழ்ந்த பொருளற்று என்னை பொருளாக்கி சர்வமும் தேவரீர் திருவடிகளே எனக் கூறி அழைத்து வந்த திருமலை நம்பிகளை நினைத்து உள்ளம் பூரித்திருந்தேன். தேவரீர் திருவடிகளை விட்டு ஒரு க்ஷணமும் உயிர் வாழ்வது என்பது அடியேனால் முடியாது. ஜலத்தை விட்டு பிரியும் மீன் போலே உமது திருவடிகளை பிரிந்து இருக்க அடியேனால் முடியாத காரியம் என கண்ணீர் வருக ராமானுஜனுடைய திருவடியை நன்கு பற்றி கொண்டு வீழ்ந்து கிடந்தார் எம்பார். ராமானுஜனும் எம்பாரை குளிர கடாட்சித்து திருவடி மலர்களாலே எம்பாரின் திருமுடியை அலங்கரித்து கொண்டே தனது ஆச்சாரியை நினைந்து கொண்டு திருநாட்டுக்கு எழுதளினார். இப்படியாக எம்பார் பெரிய திருமலை நம்பியை புருஷகாரராகவும் ஸ்ரீமத் ராமானுஜரை ஆச்சாரியனாகவும் அழகிங்கரை ஆராதன பெருமாளாகவும் நித்திய கைங்கரியங்கள் செய்து கொண்டு 105 திருநட்சத்திரங்கள் எழுந்தருளியிருந்தார். இவர் அருளி செய்த கிரந்தங்கள் விஞ்ஞான ஸ்துதி எனப்படும். மேலும் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாவன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய வரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்ற ஸ்லோகத்தின்படி குரு பரம்பரை விஷயமாக லக்ஷ்மிநாதன் முதலாக தனது ஆச்சாரியன் ஸ்ரீமத் ராமானுஜர் வரையிலும் அதிலிருந்து ஸ்ரீமத் ராமானுஜரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரபன்ன கூடஸ்தர் என்று சொல்லக்கூடிய 74 சிம்மாசனாதிபதிகள் வரை ஆச்சாரிய வைபவத்தை ஒரு முத்தான முக்தக ஸ்லோகத்தால் அலங்கரிக்கிறார் என்பார். லக்ஷ்மிநாதா கசிந்தௌ சடர் முஜலத பிராப்ய காருண்ய நீரம் நாதா திராவ எசிஞ்சஸ்ததனு ரகுவராம் போஜ சக்ஷூர்ஜராப்யாம் கத்பாதாம் யாமுனாக்கியாம் சரிதமத யதீந்திராக்கிய பத்மாகரேந்திரம் சம்பூரிய பிராணிசஸ்யே பிரவகதி பகூதா தேசிகேந்திர பிரமோகை. அதாவது லக்ஷ்மிநாதனாகிய பெரிய சமுத்திரத்திலே இருந்து நம்மாழ்வாரான மேகம் கருணை நீரை பருகி நாதமுனிகளாகிய மலையில் பொழிந்தது. அப்புனித நீர் உய்யங்கொண்டான் மணக்கால் நம்பி ஆகிய இரு அருவிகள் மூலம் ஆளவந்தார் என்னும் பெரிய பேராற்றை அடைந்தது. அதிலிருந்து பெரிய நம்பிகள், திருமலை நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான், திருவரங்கப் பெருமாள் அரையர் எனும் 5 ஆச்சாரிகளாகிய கால்வாய்கள் மூலமாக ஸ்ரீமத் ராமானுஜர் என்னும் பெரிய ஏரியை அடைந்து அதிலிருந்து ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகள் அதாவது ஆச்சாரிகளாகிய மதகர்கள் மூலமாக உயிர்களாகிய நம்போன்ற பயிர்கள் வாழ்ந்து உய்யும் பொருட்டு பெருகி ஓடுகிறது என்று அருளி செய்தார் என்பார். மேலும் தான் பகவத் ராமானுஜரிடம் கொண்டிருந்த ஆச்சாரிய பக்திக்கு இலக்கணமாக அவர் அருளி செய்த ஸ்ரீமத் ராமானுஜருடைய வடிவழகு பாடல் இதோ. பத்ம மனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பத்ம மனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பத்ம மனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகு முப்பூரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோள் தன்னழகு முப்பூரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோள் தன்னழகு உன்னவர் தந்தீடு மொழிகள் நிறைந்தீடு முருவல்லிலாவழகும் உன்னவர் தந்தீடு மொழிகள் நிறைந்தீடு முருவல்லிலாவழகும் முருவல்லிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்தீடு கமலமுகத்தழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்தீடு கமலமுகத்தழகும் காரிசு தன்கழல் சூடிய மூடியும் கனனர் சிகையழகும் காரிசு தன்கழல் சூடிய மூடியும் கனனர் சிகையழகும் எப்பொழுதும் ஏதி ராஜம்படி வழகு என் ஏதயத்துளதா
எப்பொழுதும் ஏதி ராஜன் படி வழகு என் இதயத்துளதான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே எப்பொழுதும் ஏதி ராஜன் படி வழகு என் இதயத்துளதான் எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே என்று அருள் பாலித்தார். எம்பார் பெரியதிர்மொழி தனியனாக அருளியிருக்கிறார். எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கைகடுத்தாண்ட தவராசா பொங்குவுகள் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமரம் நீ எனக்குத்தா. இப்படியாக அவருடைய திருநட்சத்திர தினத்திலே ஆச்சாரியனான எம்பாரை நினைந்து அவருடைய வைபவத்தை அனுபவிப்பதன் மூலமாக நாம் செய்யும் திருத்தொண்டாக அமையும் எனச் சொல்லி பூவளரும் திருமகளார் பொலிவுற்றோன் வாழியே பொய்கை முதல் பதர்மர் கலைப்பொருளுரைப்போன் வாழியே மாவளரும் பூதூரான் மரப்பதத்தோன் வாழியே மகரத்தில் புனர்பூசம் அந்துதித்தான் வாழியே தேவம் எப்பொருளும் படைக்க துறந்தினான் வாழியே திருமலை நம்பி கடுமை செய்வன் வாழியே பாவையர்கள் கலவியுருள் பகலன்றான் வாழியே பட்டதுருள் எம்பார் பொற்பதம் இரண்டும் வாழியே என வாழித் திருநாமம் பாடி எம்பார் திருடர்களே சரணமனச் சொல்லி அமைகிறேன்.